அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய ஆதரவு கட்சியினுடைய ஆதரவு நாங்கள் முழுமையாக தெரிவிக்கின்றோம். காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி நதி என்பது ஜீவாதார உரிமை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் என்ற வகையிலே அந்த உரிமை அது நிலநாட்டப்பட வேண்டும் என்ற வகையில்தான் பொன்மனச்சவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடந்த காலங்களிலே போராடி வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமையை நிலநாட்டினார்கள். எனவே அந்த ஒரு வகையில் எந்த ரீதியிலும் நம்முடைய உரிமை வந்து பறிபோய்விடக்கூடாது. எனவே நம்முடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒட்டுமொத்த எண்ணத்தோடு கருத்தொருமித்தல் என்ற அடிப்படையிலே நாங்கள் வந்து நீங்கள் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான நல்ல நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு என்ற வகையிலே நாங்கள் தெரிவித்தோம். அந்த அடிப்படையிலே வந்து அந்த தீர்மானம் 3 இயற்றப்பட்டதிலே மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் அவர்களே அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி சந்திப்பது என்ற அந்த முடிவின்படி நாளை தினம் இன்றைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து டெல்லி செல்ல இருக்கின்ற நாளை மாலை தான் ஜல்சக்தித்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சி. எனவே எங்களை பொறுத்தவரை வந்து நாங்களும் வந்து டெல்லிக்கு செல்லுகின்றோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு நாடு விவகாரத்தில் அதிமுக எந்த கருத்துமே தெரிவிக்கிறார் இல்லை. இப்போ முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம், மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.